என் பேர் பிரீத்தி, நான் 9வது வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ஏஎஸ்பிசிசி முனிசிபல் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன், விருதுநகர் மாவட்டம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த லீவில் வந்து நான் டிவி, செல்ஃபோன் இதை மாதிரி பார்த்துட்டு நான் ரொம்ப செலவழிச்சிட்டு இருந்த நேரத்தில், இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். வந்தோடனே போய் புக்கு கொடுத்தாங்க, என்னடா புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். அப்புறம் பார்த்தா தெரியுது இங்கேருந்து பட்டர்ஃப்ளைஸ், அந்த பூச்சி, இந்த இது நிறையா சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி புக்கெலாம் சின்ன சின்னதாக அழகாக இருந்துச்சு, அதை பார்த்துனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அடுத்து நிறையா சுற்றுலாவும் கூப்பிட்டு போனாங்க, இங்கே இந்த பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி, இந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி, இந்த பேர்ட்ஸ் அழகாக கூவும், இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து ஒல்லியாக இலை வச்சுருக்கும், அது நான் நிறையா சொன்னாங்க. இது முன்னாடி வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை பார்த்தேன்னா இங்கே பாரு பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையோட பேரை சொல்லி நான் சொல்லுவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இங்கே இருக்க ஸ்டாஃப் கூட எங்களுக்கு வந்து இரவு நேரத்துலேயும் சரி அதிகாலையிலையும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எங்களுக்காண்டி அவங்க நேரத்தை ரொம்ப செலவு பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாலை எல்லா இடத்துலையும் நல்ல உணவு கொடுத்தாங்க, எங்களுக்கு பசிக்குன்னு சொல்ல முடியாமல் அவங்களுக்கே பசிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு சாப்பாடெலாம் கரெக்டான நேரத்தில் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்தது எனக்கு வந்து சிறப்பாக தான் இருந்துச்சு, அருமையாகவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மனசில் அவ்வளோ சந்தோஷத்தோடு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். இந்த வாய்ப்புக்கு திருப்பி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் மாதிரி கலெக்டர் சாரை கேட்டுக்கு. தேங்க்யூ. என் பேர் புவனேஸ்வரன், நான் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆமக்குளத்துலேருந்து வரேன். இந்த கேம்ப் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இந்த கேம்பில் ரொம்ப நிறையா பயனுள்ளதை கற்றுக்கிட்டோம். பட்டாம்பூச்சி, வனவிலங்கு, பறவைகள், நிறையா தட்டான்கள், நிறையா விஷயங்கள் நான் இதில் கற்றுக்கிட்டேன். இதுலேருந்து நாங்கள் மூணு நாள் நாலு நாள் வந்து கேம்ப் மாதிரி இங்கெல்லாம் சம்பவம் தொப்பு நிறைய இடத்துக்கு போனோம். இதுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லாயிருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் மற்ற எல்லா ஆஃபீஸருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வந்து பாண்டிச்சேரி, நான் ஏஎஸ்பிசிசி முனிசிபல் ஹை ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எங்களை கோடைக்கால இயற்கை முகாம் பயிற்சிக்கு 5 நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து தட்டான், பறவைகள், பட்டாம்பூச்சிகள், அதோட வகைகள் என்னன்னு பார்த்தோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மாணியே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து விருதுநகர் மாவட்டத்தில் 100 மாணவர்கள் வந்தாங்க. இங்கே எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தங்க இடம் வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு முகாம் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். நன்றி. என் பேர் காவாயத்ரி, நான் டிபிஎன்எம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன், விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் ஊர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ராஜபாளையம் ராஜேஷ் கல்லூரியில் சுற்றுலா கேம்ப்காண்டி வந்திருக்கோம். ஃபஸ்ட் நாள் வந்து அணிலை பற்றி, புளியை பற்றி, விலங்கை பற்றி வீடியோ போட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பேர் கொடுத்துட்டு நோட்டு புக்கெல்லாம் வாங்கினோம், அந்த புக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் மதியம் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. சாப்பாடு போட்டாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மதியம் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு 1:30 போல் பட்டாம்பூச்சியை பற்றி பார்த்தோம். அதுக்கு ரெக்கை இருக்கா, அது என்ன வண்ணம், அதோட குடும்பம் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நைட்டு வந்து வாக் போனோம், பச்சை பாம்பு பார்த்தோம். அந்த பச்சை பாம்பு கையில் பிடிச்சாங்க, அது கடிக்காதான், அதை பிடிச்சா கடிக்காதான், அது தைரியமாக அவங்க பிடிச்சி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தேள் பார்த்தோம். தேள் வந்து அதோட கொடுக்கு வந்து ரொம்ப விஷமாக, அந்த தேள் பார்த்தோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு வவ்வால் பார்த்தோம், அது இரவு நேரத்தில் மட்டும்தான் இருக்குமா, அந்த வவ்வால் பார்த்தோம். அப்புறம் ஆந்தை பார்த்தோம், ஆந்தைக்கு வந்து இரவு நேரத்துலாம் கண்பார்வை ரொம்ப இதாக இருக்குமா. அப்புறம் அடுத்த நாள் வந்து இங்கே போனோம், நாங்கள் அய்யனார் கோயிலுக்கு போனோம். அங்கே பட்டர்ஃப்ளை, தட்டான் பற்றி பார்த்தோம், விலங்குகளோட கால் தடம் அந்த இதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் அய்யனார் ஆறுக்கு போய், அய்யனார் ஃபால்ஸில் போய் அங்கே காலை நினச்சிட்டு மேலே போனோம், கோயிலுக்கு போனோம். கோயிலில் மழை 200 படிக்கட்டு இருந்துச்சு, அதில் மேலே ஏறி நாங்கள் நடந்து போனோம். அடுத்த நாள் செண்பகத்தோப்புக்கு போனோம், அங்கே அய்யனார் அழகர் ஆறு இருந்துச்சு, அதில் விலங்கோட கால் தடம்லாம் இருந்துச்சு. அந்த கால் தடத்தெல்லாம் பார்த்தோம் நாங்கள். அந்த கால் தடத்தை ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் உள்ளக்க போய் இந்த பட்டர்ஃப்ளை அந்த குடும்பம் இதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதணும். மரம் எவ்வளோ ஹைட் வளரும், எத்தனை வருஷம் வளரும் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இலையே இல்லாத மரம்லாம் பார்த்தோம். பூக்கள் பார்த்தா ஸ்மூத்தாக அந்த பூவெல்லாம் இருந்துச்சு, பருத்தி பூ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தொட்டு பார்த்தோம். எறும்பு பார்த்தோம்,
அப்புறம் அணிலோட பால் பார்த்தோம், அது கீழே கிடந்துச்சு. அடுத்த நாள் அதுக்கடுத்து சாயங்காலம் தான் இங்கே போனோம், கருப்பசாமி கோயிலுக்கு போனோம். கருப்பசாமி அங்கே போனோம் கோயிலுக்கு. அங்கே உள்ளக்க போன உடனே உட்காந்து ஏதாச்சும் செடி நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை எழுத வரைய சொன்னாங்க. வரைஞ்சி அது எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம். நான் நாட்டு கருவேல மரம் வரைஞ்சேன், அதை பற்றியெல்லாம் எழுதுனேன் நான். அடுத்த நாள் வந்து இங்கே வந்த பிறகு சாயங்காலம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டாங்க, நாங்கள் நல்லா விளாண்டோம். அதுக்கடுத்து நாலாவது நாள் வந்து சாஸ்தா கோயிலுக்கு போனோம், அங்கே அருவி இருந்துச்சு, அங்கே குளித்தோம், நல்லா இருந்துச்சு. சாப்பாடுலாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அழைத்து நான் அரசு மேல்நிலைப்பள்ளி சிபி பாறை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த இயற்கை முகாம் வந்து கோடைக்கால கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு 5 நாள் கேம்ப் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த 5 நாளுமே சில இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பட்டாம்பூச்சி, தட்டானே, இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பறவை, அணில், பாம்பு, தேள், அந்த மாதிரி நைட்டெல்லாம் கூப்பிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப காமிச்சாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி கோடைக்காலங்களில் வீட்டில் இருக்கிறத விட இந்த கேம்புக்கு வந்து இந்த நேரங்களை செலவிடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் கேம்ப் வச்சுருந்தா சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், நாங்கள் வந்து கலந்துக்கொள்வோம். நன்றி. வணக்கம். அந்த விருதுநகர் கலெக்டர் ஏற்படுத்தி கொடுத்த விருதுநகர் கலெக்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.